கோமாளியின் வேடிக்கைகள் டேஷ் மனதை கவர்ந்தன. யாரது மனதை கவர்ந்தன? குழந்தைகளது மனதை. அதிக சத்தம் கேட்டதால் அப்பா தன் டேஷ் வெளியே வந்து பார்த்தார். அறையிலிருந்து வெளியே வந்தார். எங்கிருந்து? அறையிலிருந்து. புரியுதா? ஏழாம் வேற்றுமை கண். கண்ணுனா இப்ப நம்ம முன்னாடி கவிதைகள் எல்லாம் உரைநடை எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தோம், இப்ப பயன்பாட்டுல இல்ல. அதுக்கு பதிலாக நம்ம இடம் அப்படிங்கறத பயன்படுத்திக்கலாம். எதன் கண்? எங்கிருந்து? இடம். இலிருந்து இடம், இது ரெண்டும் பயன்படுத்திக்கலாம். யாரிடம், எதிலிருந்து, எங்கிருந்து, இதெல்லாம் ஏழாம் வேற்றுமைக்குள்ள. நிலவின் ஒளி டேஷ் கிடைக்கிறது, எதிலிருந்து கிடைக்கிறது? சூரியனில் இருந்து. மாணவர்கள் தங்கள் வருத்தங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ளலாம்? நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். மூங்கில் டேஷ் பல கைவினை பொருட்கள் செய்யலாம். மூங்கில் எது? மரத்தில் இருந்து பல கைவினை பொருட்களை செய்யலாம். அடுத்த இறுதியாக கடைசி வேற்றுமை எட்டாம் வேற்றுமை. இதை வந்து நம்ம விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். விழின்னா கூப்பிடுவது. அப்ப கூப்பிடும் போது நம்ம எப்படி கூப்பிடுவோம்? உதாரணத்திற்கு இப்போ நம்ம ஒரு பெயரை சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னா நம்ம சத்தமா அப்படி கூப்பிடுவோம் இல்லையா? அப்ப அது முடியும் பொழுது நெடில்ல தான் முடியும். ஆ, ஈ, ஏ அப்படின்னு நெடில் விகுதியில முடியறது வந்து வெளி வேற்றுமை. கடவுள் எங்களை காப்பாற்று என்று வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் கதறினர். கடவுள் என்பது எந்த உருபு சேர்க்கணும்? இப்போ நெடில் சேர்க்கணும், கடவுளே அப்படின்னு. இதற்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆச்சரிய குறிப்போடப்பட்டிருக்கும், அதை வச்சும் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். மன்னன் நாட்டின் நீதியை நிலைநாட்ட கடுமையான சட்டங்களை இயற்று என்று அமைச்சர் வலியுறுத்தினார். அப்போ மன்னா அப்படின்னு கூப்பிடும்படி இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்ப இந்த கேள்விகளை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி வேற்றுமையை கண்டுபிடிக்கலாம்ன்றதை பார்த்தோம். உங்களுடைய தேர்வுகளை நீங்க சிறப்பாக எழுதுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.